Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் I, me, myself. இந்த I எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும். முதல்ல ரைட்டிங் அப்படினு பாத்துறலாம். ரைட்டிங்ல நீங்க I எழுதும் பொழுது அது எப்பவுமே கேபிட்டல் I தான். I என்னைக்குமே ஸ்மால் I ஆகாது. நான் அப்படினு பேசும் பொழுது கேபிட்டல் I தான். இது நீங்க எவ்வளவு பெரிய மெயில் எழுதினாலும் சரி, பெரிய எஸ்ஏ எழுதினாலும் சரி, I அப்படினும் பொழுது நான் அப்படினு குறிக்கும் பொழுது கேபிட்டல் I தான். சென்டென்ஸோட பிகினிங்லயோ, சென்டென்ஸோட மிடில்லயோ, இல்ல சென்டென்ஸோட எண்ட்லயோ எங்க வந்தாலுமே I கேபிட்டல் I தான். இது எழுத்து வடிவுல. இப்போ பேச்சு வடிவுல பார்க்கலாம். நீங்க பேசும் பொழுது I and my friend அப்படினு பேசக்கூடாது. My friend and I. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, எங்களுக்கு ஸ்கூல்ல எங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, I and my friend அப்படின்னு சொல்லுவோம். பட் எங்க இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து put the donkey at the back அப்படின்வாங்க. Put the donkey அப்படின்னா தப்பா பேசுற நாம தான் donkey. அதனால உன்னை நீ பின்னாடி யூஸ் பண்ணிக்க அப்படின்வாங்க at the end. சோ இதுல இருந்து நான் அந்த my friend and I அப்படின்றத கொஞ்சம் காஷியஸாவே பேச ஆரம்பிச்சுட்டேன். சேம் டிப் உங்களுக்கும் நான் தரேன். Put the donkey at the back அப்படின்னாக்கா I எப்பவுமே லாஸ்டா தான் வரணும். நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டாலுமே இல்ல ரெண்டு பேரு தான் அதுல இருந்தாலுமே I எப்பவுமே லாஸ்டா தான் வரும். My parents, my sisters, my cousins and I are attending the function today. சோ இந்த இடத்துல லிஸ்ட் நீளமாவே இருக்கு. பட் I அப்படின்றது எல்லாரையும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் வந்தது. ஷீபா, சிக்கி, ராணி, ஜெசி, மிருதுலா and I are going to dinner tonight. சோ இதுலயும் உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கீங்க, கடைசியில தான் I வந்திருக்கு. சோ என்னைக்குமே I and அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆரம்பிக்காதீங்க. லிஸ்ட் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு you will be at the end of the list. ரைட், இது I. இப்போ me. My friend gave me அப்படின்னாக்கா me என்பது லாஸ்டா தான் வரும். ஏன்னா I அப்படின்னா நான், me அப்படின்னா என்னிடம், என்னிடத்தில், என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். சோ my friend gave me, my friend gave I அப்படின்னு வராது. அதே மாதிரி myself, myself அப்படின்னாக்கா ஒரு செயலை நானே செய்துகிட்டேன்னா அப்படின்னாக்கா myself அப்படின்னு வரும். I myself wrote the homework. நானே தான் என்னோட ஹோம்வொர்க்கை எழுதுறேன். I myself did this entire job. இந்த வேலையை நான் மட்டும் தனியா தான் செஞ்சேன், எனக்கு வேற யாரும் ஹெல்ப்பும் பண்ணல. சோ இனிமேல I, me, myself நீங்க கவனமா பயன்படுத்துவீங்க நம்புறேன். தேங்க்யூ.